ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற லோச் ஃபிஷ். லோச் ஃபிஷ்ன்றது ஒரு ஐரி மீன். ஐரி மீன் சொல்லக்கூடிய அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்க வந்து கிரவுண்ட் ஃபீட் வருது. இந்த கிரவுண்டில் இருக்கும், பார்க்க கேட்ஃபிஷ் மாதிரி மீசெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு க்ளீன் ஆக்ஸு, க்ளீன் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. இதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா சர்வே ஆகும். அதாவது டாப் ஃபில்டர் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சர்வே ரேட்டு கொடுக்கும். அடியில் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் தேவை, அப்பப்போ மேலே வரும். இப்போ நீங்கள் ஆக்சிஜன் வந்து டாப் ஃபில்டராக கொடுத்துருந்தீங்கன்னா அடியிலே இருக்கும், அதுக்கு வந்து மேலே வரணும்னு அவசியம் இருக்காது. எப்பயாவது மேலே வந்துட்டு போகும், அவ்வளோதான். முக்காவாசி கீழே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்கல, வெறும் டேங்காக கூட வச்சுக்கலாம். ஆனால் அது எப்பயாவது வந்து மேலே மேலே வந்துட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கீழே போயிடும். இது வந்து பகலில் வந்து ஹைட் ஆயிரும். அதாவது மண்ணுக்கு இந்த மாதிரி சிப்ஸு, சாண்டு, இந்த மாதிரி ஏதாவது கிரேவல் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அடியில் ஸ்டோன்ஸ் கடியில் போகாது. முக்காசி சிப்ஸு இந்த மாதிரி சாண்டு மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அடியில் போய் பூந்துக்கும், ஹைட் ஆயிரும். அதோடய மண்டை அப்புறம் சைடில் இருக்கிற ரெண்டு ஃபின்ஸ் தெரிகிற மாதிரி அந்த சிப்ஸ்லேருந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், ஹைட் ஆகிட்டு. இதுக்கு வந்து டேங்க் மேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் அக்ரெசிவ் ஃபிஷஸ், அதாவது அக்ரெஷன் காட்டாத ஃபிஷஸ் வந்து இந்த மாதிரி கப்பி, மௌலி. அந்த மாதிரி கப்பி கூட அப்பப்போ அக்ரெஷன் காட்டும், மௌலி காட்டாது அந்த அளவுக்கு. பிளாட்டீஸ் அந்த மாதிரி டெட்ராசொரிட்டீஸ், அப்புறம் நான் சிக்லெட்லாம் போடக சரி வராது. சிக்லெட்ஸ் எப்பயுமே அக்ரெஷன் காட்டும். இன்னும் வேறு வேறு அக்ரெஷன் காட்டாத உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷஸோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், ஃபீமேல் வந்து 12-12 சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்க க்ரோத் இருக்கும். அதாவது ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும் மேலே விட. இது வந்து கேரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கால்வாசி அசையாமலே இருக்குமா, அதனால் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லாத நைட் நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், வளர்த்தீங்கன்னா இது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நைட் டைமில் மட்டும்தான். டே டைமில் வந்து ஆள், அதாவது என்ன மார்னிங்கில், டே டைம்னால் மார்னிங்கில் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக அசையாமல் அப்படியே இருக்கும், அப்பப்போ சாப்பிடும், அப்பப்போ அசையாமல் இருக்கும். முக்கால்வாசி அசையாமல் தான் இருக்கும், எப்பயாவது சாப்பிடும், அப்புறம் அசையாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம நைட் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆக்டிவாக சுற்றிட்டு இருக்கிறது. அப்புறமேடு இது வந்து ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரைஸ், அதாவது முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிற டைப்பு. இது வந்து என்ன, முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா அது வந்து ஒரு 8-12 மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் சைஸ் வந்து ரீச் பண்ணிடும். இதுக்கு வந்து வாட்டர் கண்டிஷன் வந்து பிஹெச் லெவல் வந்து 6-8 இருந்தால் சர்வே ஆகும். அப்புறமேட்டு இதோடைய டெம்பரேச்சர் வந்து 68-79 வரைக்கும் செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வரைக்கும் சர்வே ஆகும். சால்ட் வாட்ரு கொஞ்சம் தவிர்க்கலாம், நம்ம ப்யூர் கொஞ்சம் சால்ட் கண்டன்ட் அதிகமாக இருக்கிற வாட்டரை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் ஸ்லைட் அசிட்டிக் வாட்டராக இருந்தாலும் சரி, லைட்டாக சால்ட் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சர்வே ஆகும். ஹார்ட்னஸ் எந்த வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் சூட் ஆகிடும் இதுக்கு. அதை பற்றி வாட்டர் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கலாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து 14 types வெரைட்டிஸ் இருக்குது, அதோட லிஸ்ட்டு கொடுக்குறேன். அப்புறமேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேரிங் வந்துது ரொம்ப ஈஸி. அதை டேங்க்கில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குமா, அதனால் நீங்கள் வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஷஸை. இதோடைய ஃபீடிங் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃபீடு அதிகமாக கொடுங்க. அதாவது நீங்கள் பெல்லட்ஸ் எல்லாத்தையுமே நுணுக்கி கிரவுண்டில் உழற மாதிரி போட்டிங்கன்னா மேபி சாப்பிட்லாம். நான் வச்சுருக்கும் போது இது பிளட்ஸ்லாம் சாப்பிடவே இல்லை, கீழே போட்டால் சாப்பிடல, பிளட் வார்ம்ஸ் கொடுத்தா சாப்பிடும் சாப்பிட்டுச்சு, பட் வந்து பிளட்ஸ் சாப்பிடல. அதுக்கு மேலே என்ன பண்ணுதுன்னா ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட்டை சாப்பிடுது, அது கில்ஸ் வழியாக ஒமிட் பண்ணிடுது, அதாவது வெளில துப்பிடுது, கில்ஸ் வழியாக வெளில துப்புது.
அதாவது அந்த அதோடைய வேஸ்ட்டில் ஏதாவது இதுக்கு கண்டென்ட் சத்து உள்ள கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அது தூப்புதான்னு தெரியல. பட்டு எனக்கு ஒரு யூகம் அவ்வளோதான், நான் ஃபுட்ஸு அதிகமாக தான் போடுறேன், இது சாப்பிட்ற மாதிரி தான் போடுறேன். பட் இது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது அவ்வளோவா, இது வந்து பாசி அதெல்லாம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன், அதனால் இதுக்கு தேவையில்லை. மிக்காசி நீங்கள் வந்து உங்கள் டேங்கில் ஆல்கே அதாவது பச்சை பாசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சைடு, அதாவது டேங்கில் நாலு சைடு இருக்கும், அதில் வந்து லெஃப்ட்டு ஆர் ரைட்டு ஒரு சைடு வந்து நீங்கள் பாசி ஃபுல்லாக படுற மாதிரி விட்டுருங்க. ஏன்னா அது உங்கள் மீனுக்கும் நல்லது, இது வந்து ஜென்டர் டிப்ஸ், உங்கள் மீனுக்கும் நல்லது, உங்கள் மீனோட இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். பாசி வந்து என்னென்னா, பாசியோட நன்மை என்னென்னா அது வந்து ஆக்சிஜன் வந்து அதிகப்படுத்தும். டேங்கில் நீங்கள் மோட்டரே இல்லைனாலும் பாசி இருந்ததுன்னா ஆக்சிஜனை அதிகப்படுத்தும். ஏன்னா அது ஒரு செடி வகை, அது வந்து ஆக்சிஜன் நிறையா கொடுக்கும். பாசி வந்து நீங்கள் உங்கள் மீனுக்கும் ஃபுட் ஆகும், அது சாப்பிட சாப்பிட வந்து பாசி வளர தான் செய்யும். அதனால் நீங்கள் எந்த ஒரு மீனாக வச்சுருந்தாலும் பாசி சாப்பிட்ற ஒரு மீனாவது அந்த டேங்கில் வச்சுருங்க. ஏதாவது பாசி சாப்பிடாத மீன்கள் நிறையா இருக்குது, அதுக்கு இல்லைன்னா உங்கள்கிட்ட பாசி சாப்பிடாது அந்த மீன்னா ஒரு சைடு ஆல்கே ஃபீட் பண்ணி ஆல்கே வளர்கிற மாதிரி மற்ற மூணு சைடும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு, அதாவது சன்லைட் படுற மாதிரி இருந்தால் பச்சை பாசி உருவாகும். வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த வெள்ளை கலரில் ஒரு மாதிரி வழவழப்பு தனிமையாக பாசி உருவாகும், அதெல்லாம் இதுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி பாசி உருவாக்குற மாதிரி இருந்தால் வெயிலில் கொஞ்சம் கொஞ்சம் காட்டினீங்க அந்த சைடு பாசி வளரும். அதாவது இது வந்து மீனோட இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது, எந்த ஒரு மீனாக இருந்தாலும் இது வந்து சூட் ஆகும். இந்த பாசி பாசி வந்து எல்லா ஒரு மீனுக்கும் ஆக்சிஜன் கொடுத்து ஒரு நல்ல சரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு ஸ்ட்ரிப்ஸ் பாருங்கள், நல்லா ரெக்கை அந்த டாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா மீசை மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் ஒரு கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள், தங்கம் மாதிரி, அது சகிது கேர்ள்ஸ் கிட்ட அப்படியே கோல்டு அப்படியே பதிச்ச மாதிரி இருக்கும். ஆள் பார்க்க நல்லா தான் இருந்தது, கையில் தூக்குன ஒரே வழ வழன்னு இருந்தது. நான் வந்து இது டேங்கில் போதும் அசையவே இல்லைன்ட்டு கையை உள்ளே விட்டு அதை அசைய அசைய வச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் நீந்தறது உங்களால் பார்க்க முடியும்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் மூச்சுடுது, ஆள் கீழே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோன்னு கீழே போயிடுச்சு. முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும், அசையாமல் அப்படியே தான் கிடக்கும், கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மறக்காமல். நம்ம சேனலில் இந்த மாதிரி புது புது மீன், நீங்கள் பார்க்காத மீனை கூட நம்ம இதில் இருக்கிறத எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுறோம். இது நான் கூட இது இவ்வளோவா பார்த்ததில்லை, பட் இதை வந்து பார்த்துட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். பட் நான் வச்சுருக்கேன் இப்போது, இதை இனிமேலும் வச்சுருப்பேன். ஏன்னா இதோடைய சக்ஸஸ் ரேட் என்ன தெரியுமா, இது வந்து சாகாத அவ்வளோ சீக்கிரத்தில், 10 வருஷம் இருக்கும் நல்ல உயிரோடு இருக்கும், அதுதான் இதோடைய ப்ளஸ்ஸு. ஆள் பார்க்க சின்னதாக இருந்தாலும் 10 வருஷம் உயிரோடு இருக்கும், நினச்சி பாருங்கள். 10 இயர்ஸ் பிக்னஸ் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும், பார்க்க வந்து வித்தியாசமாக இருக்கும். யார் டேங்க்லையும் இல்லாத மாதிரி ஒரு மீன் எப்படி இருக்கும், ஆனால் இதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீல் பண்ண முடியாது அது நீந்துறது இது எல்லாமே. ஏன்னா இது முக்கால்வாசி அசையாமல் இருக்குமா, அதனால் ஃபீலே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.